హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద గిరి గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద గిరి గోవింద శ్రీమతే రమానుజాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திவ்ய திருவடிகளே சரணம். ஸ்வயம்பக்த கஷேத்திரம் எட்டு உண்டு பெருமாளுக்கு. அதுல ரெண்டு கஷேத்திரத்துக்கு தான் வைகுண்டோன்ற அடைமொழியை நம்ம கொடுக்கறோம். முதலில் வருவது ஸ்ரீரங்கம். பெருமாள் சயன திருக்கோலம் ஸ்ரீரங்கநாதர், அது பூலோக வைகுண்டம். இரண்டாவது கலியுக வைகுண்டம் என்று சொல்லப்படுகிற திருமலை, அங்கே ஸ்ரீனிவாசன் நின்ற திருக்கோலம். இந்த திருமலையின் மகிமையை யாரால் விவரிக்க முடியும்? அவருக்கு நிகர் அவரேதான். அதனால்தான் நாம் வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா வெங்கடேச சமோ தேவோ நா பூத நா பவிஷ்யதி என்று சொல்கிறோம். திருமலை திருப்பதி என்றாலே நம் நினைவிற்கு வருவது ஒன்றுதான், எங்கு திரும்பினாலும் பக்தர்களின் கோவிந்த கோஷம், ஸ்ரீனிவாசா மலையப்பா, கோவிந்தா வெங்கட்ரமணா அப்படின்னு அந்த பக்தர்களோட கோஷம் இந்த பூமண்டலத்தில் மட்டுமா ஒலிக்கிறது? இல்லை, அங்கு ஸ்ரீவைகுண்டத்திற்கே சென்று எதிரொலிக்கிறது. அந்த பக்தர்களின் கோஷத்தை கேட்டு அந்த வைகுண்டநாதனே மனம் குளிர்ந்து விடுகிறான். அவனை சப்தகிரி வாசா, ஏழுமலை வாசா என்று அழைத்தால் போதும், ஓடோடி வந்து விடுவான், நம் குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பான். இந்த ஏழு மலைகளின் பெயர்களை உச்சரித்தாலே நமக்கு மிகவும் புண்ணியம், நம் பாவங்கள் தொலைந்து போகும். இந்த மலைகளின் பெயர்கள் சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, நாராயணாத்ரி மற்றும் வெங்கடாத்ரி. அந்த திருமலையில் வீற்றிருக்கும் வெங்கடநாதனின் அனுகிரகத்தோடு அவனை பற்றிய வைபவத்தை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். வெங்கடாச்சல இத்திஹாச மாலா மற்றும் ஸ்ரீ வெங்கடேஷ புராணம், இந்த இரண்டு நூல்களில் உள்ள விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் நாம் அந்த திருமலையின் வைபவத்தை அனுபவிக்க உள்ளோம். அதாவது வெங்கடேஷ மகாத்மியத்தில் என்ன கூறப்படுகிறது என்றால், சூத பௌராணிகர் என்பவர்தான் அங்கு உள்ள அத்தனை ரிஷிகளுக்கும் இந்த வெங்கடேசனின் மகிமைகளை எடுத்துரைக்கிறார். இந்த மகிமையை கேட்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் சகலவிதமான பாவங்களும் அகலும், அவர்களுக்கு இகபர சுகங்கள் சேர்ந்தே கிடைக்கும் என்று இந்த மகாத்மியம் கூறுகிறது. புராணங்கள் 18, அதில் முக்கியமாக 8 புராணங்கள் இந்த திருமலையப்பனின் வைபவத்தை பறக்க பேசுகிறது. வராக புராணம், வாமன புராணம், காருட புராணம், ஸ்கந்த புராணம், மார்கண்டேய புராணம், பத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பவிஷ்யோதார புராணம், இப்படி 8 புராணங்கள் இந்த திருமலையப்பனின் வைபவத்தையும் அங்கு இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையும் எடுத்துரைக்கின்றன. நாம் இப்பொழுது திருமலைக்கு மானசீகமாக ஒரு யாத்திரை செல்வோம். ஆஹா, இந்த 7 மலைகளையும் கடந்து நாம் சென்று கொண்டு ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துக்கங்களையும் அனுபவித்து, அப்பாடா எப்பொழுது அந்த கியூவில் சென்று அந்த ஸ்ரீனிவாசனை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைச்சுட்டே நம்ம ஒருவர் மலையா தாண்டி ஏறறோம். நம்ம கண் முன்னாடி அந்த வைகுண்ட தோரணத்தை பார்த்த உடனே இத்தனை களப்பும் எங்க போச்சுன்னே நமக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு பரபரப்பு, அப்படி ஒரு பாரிப்பு. நமக்கு எப்ப உள்ள போய் அந்த பெருமாளை சேவிக்க போறோம், ஒரு க்ஷண நேரமாவது அவனோட தரிசனம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஏங்கி ஏங்கி அந்த ஒரு க்ஷண நேரம் நொடி கோசம் நம்ம காத்துருக்கோம். அவன் நம்மள பார்த்துட்டா அது போரும் நமக்கு. அதுக்கோசம் தானே இத்தனை பிரயத்தனப்பட்டு கோடானு கோடி ஜனங்கள்லாம் அவனை வந்து வந்து செவிச்சுட்டே இருக்கா. எப்பேற்பட்ட மகாத்மியம் அந்த திருமலை வாசனுக்கு. கிட்டக்கு நம்ம வந்துட்டோம். முதல் முதல்ல நம்ம கண்ணில் படுறது இப்போ அந்த சுவாமி புஷ்கரணி தான். அந்த புஷ்கரணிய நன்னா நம்ம மனசால பார்த்து சேவிக்கிறோம். முடிஞ்சா அதுல இறங்கி கொஞ்சம் ஜலத்தை எடுத்துண்டு நம்ம புரோட்சிச்சுண்டு மேற்கொண்டு செல்வது ரொம்ப விசேஷம். அதனால அதுக்கப்புறம் அந்த கரையில இருக்கக்கூடிய ஆதி வராக பெருமாள், ஸ்வேத வராக பெருமாள்னே அவருக்கு பேர். அவர் தான் முதல் முதல்ல இந்த சேஷாச்சலத்துல வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சார். எதற்கோசரம் இங்க வந்தார் அதுக்கு ஒரு பின்னணி உண்டு. அதாவது இந்த ஸ்வேத வராக கல்பம், நம்ம இப்ப இருக்கிற கல்பத்துக்கு பேர்,
இந்த கல்பத்தோட ஆரம்பத்துல ஒரே ஜல பிரளயமா இருந்தது. அப்படியே ஏழு சாகரங்களும் அப்படியே பொங்குறது, அப்படியே எல்லாமே ஒரே சமயத்துல பொங்குறதுனால எல்லாம் சேர்ந்து இந்த பூமண்டலத்துல இந்த பூமாதேவி அப்படியே அழுத்துறது. அப்படியே அழுத்தம் தாங்காம, அந்த ப்ரெஷர் தாங்காம அந்த பூமி கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே கீழே போயிட்டு இருக்கா. பூமிக்கு அடியிலயும் ஏழு லோகம் இருக்கு இல்லையா, அதள விதள சுதள ரசாதள தளாதள மகாதள பாதாளம்னு ஏழு லோகம் இருக்கு. அப்படியே அந்த பூமி வந்து அந்த வெயிட், அந்த ஜலத்தோட பிரவாகம் வெயிட் தாங்காம அப்படியே அழுந்தி 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 போய் அப்படியே பாதாளத்துள்ள போயிட்டா. அங்கேயும் ஜலமெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துலயும் கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆறதுனால ஜலம் சேர்ந்து சேர்ந்து ஒரே மண் அதெல்லாம் சேர்ந்து ஒரே அப்படியே சகதியா ஆயிடுது அந்த இடத்துல. அப்படியே பூமாதேவி தவிச்சுட்டு இருக்கா, என்னை காப்பாத்துங்கோ பிரபு பிரபுன்னு. அவளோட நாயகன் யாரு, சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். அப்படியே என்னை காப்பாத்துங்கோ, நான் முழுகின் இருக்கேனே, இன்னுமா நீங்க வந்து என்னை காப்பாத்தலன்னு சொல்லிட்டு பூமாதேவி அப்படியே அழுதுன் இருக்கா. இந்த சமயம் பார்த்து ஹிரண்யாட்சகன்னு ஒரு பெரிய அசுரன், அவனை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வந்து அவன் தன்னோட எதிரியா நினைச்சுட்டு இருக்கான். எப்படியாவது பெருமாள்கிட்ட சண்டைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி, பெருமாளை எப்படி வம்ப கிழக்கிறது, பெருமாளை எப்படி நம்ம சீண்டறது அப்படின்னு யோசனை பண்ணவன் இதுதான் தக்க தருணம்னு சொல்லிட்டு அப்படியே பாதாளத்தை நோக்கி இறங்கின் இருக்க அந்த பூமாதேவிய போய் அப்படியே பிடிச்சுடுறான். அந்த பூமண்டலத்துல இருக்கிற அந்த பூமாதேவி அப்படியே பிடிச்சுண்டு அவளை அப்படியே சுருட்டின் அப்படியே இன்னும் பாதாளத்துள்ள அப்படியே ஒளிச்சு வச்சுட்டு இருக்கான். இவ்வளா பூமாதேவியா அப்படியே நடுங்குற அப்படியே அழறா உட்காண்டு பெருமாள் பார்த்தார். அவருக்கா தெரியாது எல்லாருள்ளயும் அந்தர்யாமி ஆச்சே அவர். அதுவும் இல்லாம தன்னோட பத்தினி இப்படி கஷ்டப்படுறச்சே பார்த்துட்டு சும்மாவா இருப்பார் ஸ்ரீமன் நாராயணன். இதுல ஒரு அவதாரம் அவர் எடுத்தே ஆனோம். எப்பேற்பட்ட அவதாரம், ஜலம், ஜலத்துள்ளுக்குள்ள மீன் இருக்கலாம் ஆமை இருக்கலாம், ஆனா இது ஜலம் சேரு எல்லாம் சேர்ந்து இருக்கு. திருப்பி மீட்டிண்டு நிலத்திலையும் வரணும். அதனால ஜலம் சேரு நிலம் மூணுத்திலையும் ஒரு பிடிமான இருக்கக்கூடிய ஒரு அவதாரமா இருக்கணும். அதனால அவர் என்ன பண்றார், வராக அவதாரத்தை எடுக்கிறார். வராகன்றது பெரிய பெரிய ஒரு வராக அவதாரத்தை எடுத்துட்டு பிரம்மாண்ட ரூபத்துல வரார். அப்படியே தன்னோட கோர பற்கள்லாம் அப்படியே பெருசு பெருசா இருக்கு. அந்த வேகத்துல பெருமானும் அந்த அந்த அளவுக்கு கீழே இறங்கணும்னாக்க அதுக்கேத்த அந்த ஒரு உடம்பு அமைப்பு இருக்கணும் இல்லையா. அதனால விஸ்வரூபம் மாதிரி ஒரு பிரம்மாண்ட ரூபத்துல ஆதி வராகர அப்படியே இறங்குற கீழே இறங்கி தேடுற பார்த்தா அந்த சேரில பூமாதேவி அப்படியே சிக்கின்னு இருக்கா. அப்படியே அந்த ஹிரண்யாட்சன் கிட்ட இப்ப அவர் போராடி அந்த பூமாதேவி மீட்டிக்கணும். அப்படியே சண்டை நடக்கிறது, இவா ரெண்டு பேருக்கும் கோரமான ஒரு சண்டை நடக்கிறது. பெருமாளுக்கும் அந்த ஹிரண்யாட்சனுக்கும் சண்டை நடக்கிறது. ஒரு கட்டத்துல பெருமாள் என்ன பண்ணார், இந்த வராக அவதாரத்துல அவருக்கு அந்த கோர பல்லே தான் அவருக்கு ஆயுதம். அப்படியே அந்த பல்லுலாலே அப்படியே அவனை போட்டு கிழிச்சு அப்படியே அவன் உடம்பெல்லாம் கிழிச்சு அவனை ஒரு ஸ்டேஜ்ல கொண்டுடுறார் பெருமாள். அந்த அந்த வராகம் அப்படியே அந்த ஹிரண்யாட்சனை கொண்டு முடிச்சுடுறது. முடிச்ச உடனேதான் பூமாதேவிக்கு அப்படியே தெம்பே வருது. அவ அப்படியே ஆனாலும் அந்த நடுக்கம் அவகிட்ட இருந்து குறையல. பெருமாள் பார்த்தர், முதல்ல இவளை ஆஸ்வாசப்படுத்தணும், இவளுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு சீட்டு உட்கார கொடுக்கணும் இவளுக்கு. அப்படியே ஜலத்திலேந்து தூக்கி தன்னோட ரெண்டு கோர பற்களுக்கு நடுவுல அப்படியே சமமா அந்த ஒரு இடம் அப்படியே ஒருத்தர் உட்காரத்துக்குரிய ஆசனம் மாதிரி இருக்கு. அந்த ஆசனத்துல பூமாதேவிய தன்னோட ரெண்டு பற்களுக்கு நடுவுல அப்படியே உட்கார வச்சுட்டார். பூமாதேவியும் பா நம்ம பர்த்தாவோட கையில தான் நம்ம சேஃபா இருக்கும், வி ஆர் இன் சேஃப் ஹேண்டுன்ற மாதிரி அப்படியே அவளும் சந்தோஷப்பட்டு இப்பதான் அவளுக்கு வந்து கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிக்கிறா பூமாதேவி. பெருமாள் இந்த சந்தர்ப்பத்துல அப்படியே பூமாதேவிய லாவகமா தூக்கிண்டு மேல வந்துடுறார். பூமாதேவி முதல்ல எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்திலே அவளை கொண்டு வந்து நிலைநிறுத்தினார் அப்படியே. அப்புறம் இந்த ஏழு சாகரங்கள், இந்த பூமிக்கு ஏழு சாகரங்கள் தான் நமக்கு அடையாளம். அந்த ஏழு சாகரங்களையும் அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே பெருமாள் பிக்ஸ் பண்ணி நிலைநிறுத்தினார். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு தேவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் வானத்திலேந்து பூமலர் அப்படியே பொழிஞ்சாலும் பொழிஞ்சிட்டு இந்த ஆதி வராக பெருமாளை பிரபோ எங்க எல்லாரையும் காப்பாத்தினள், இந்த இரண்யாட்சகன் எப்பேற்பட்ட அசுரன், அவனோட கோர பிடியிலேந்து நீங்க எல்லா மண்டலத்தையும் காப்பாத்திருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமாளை வந்து சோஸ்திரம் பண்றா, துதி பாடுறா. எல்லாரும் நீங்க இங்கேயே இந்த பூமண்டலத்திலேயே நீங்க வாசம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் மன்றாடி பெருமாள்கிட்ட கேட்டுக்க பெருமாளும் சொன்னார், சரி உங்க விருப்பத்தை நான் பூர்த்தி பண்றேன், நான் இங்கேயே இருக்கேன், இந்த சேஷாச்சலத்திலே இருக்கேன்னு சொல்லிட்டு ஆதி வராக பெருமாள் அப்படியே அந்த ஸ்ரீதேவி தாயார, அந்த பூமாதேவி தாயார அப்படியே தன்னோட பக்கத்துல வச்சுண்டு அந்த சேஷாச்சலத்திலேயே
லக்ஷ்மி வராஹரா அப்படியே காட்சி கொடுக்கிறார் நமக்கு. அதனால முதல் முதல்ல இந்த சேஷாச்சலத்துல வந்து சேர்ந்தவர் அந்த பெருமாள் தான், ஆதி வராக பெருமாள் தான். இதற்கு அப்புறம்தான் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசன அவதாரம் பண்ணிண்டு அதே சேஷாச்சலத்துக்கு வந்து நிக்கர்ச்சே அவர் இந்த ஆதி வராக பெருமாள் கிட்ட பர்மிஷன் வாங்கிண்டு அவரும் அதே சேஷாச்சலத்துல அவரும் குடி அமர்றார். அதனால இங்க இந்த மலையை பொறுத்த வரைக்கும் முதல் மரியாதை, முதல் ஆராதனம் எல்லாமே இந்த ஆதி வராக பெருமாளுக்கு தான். அப்புறம்தான் எல்லாமே ஸ்ரீனிவாசருக்கு நடைபெறும். இந்த சந்தர்ப்பத்துல இந்த ஸ்வேத வராகமூர்த்தி பூமாதேவியை மீட்டிண்டு வந்தார் இல்லையா, இந்த வைபவத்தை பின்னாடி ஆண்டாள் நாச்சியார் தன்னோட பாசுரத்துல அதை அனுபவிக்கிறா. அவளே பூமாதேவியின் ஒரு அம்சம் தானே, அந்த அனுபவத்தை அவளே அப்படியே நமக்கு உரைச்சி காமிக்கிறா. பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் சீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. இப்படி இந்த ஆதி வராகமூர்த்தியின் பெருமையை நாம் அறிந்து கொண்டோம். இந்த திருமலைக்கு திருவேங்கடமலை என்று எப்படி பெயர் வந்தது, வேதங்கள் இந்த மலையை எப்படி புகழ்கின்றன, அதையும் சற்று நாம் தெரிந்து கொள்ளலாம். வேம் என்றால் பாவம், கடம் என்றால் பொசுக்குவது. அதாவது திருவேங்கடம் என்று சொன்னாலே நம் பாவங்கள் அனைத்தும் பொசுங்கிவிடும். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது இந்த திருமலை. வேத மாதா இந்த மலையை புகழ்ந்து கொண்டிருக்கிறாள். நாம் செல்லும் போது பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் பாறையா இருக்கு, ஒரே மலையா இருக்குன்னு. நம்ம கண்ணுக்கு தான் அது வெறும் பாறையும் மலையுமா தெரியுது. ஆனா உண்மையிலே அந்த மலையெல்லாம் என்ன தெரியுமா, வேதங்களே மலையா வந்து நிக்கிறது. மலைக்கு வெற்புன்ற இன்னொரு பேரும் உண்டு. அதனால இந்த வேத மலைதான் வேங்கட்ட மலையாவே மாறி இருக்கு. வேத வெற்பே வேங்கட்ட வெற்பா மாறி நிக்கிறது. இதைதான் சுவாமி தேசிகனும் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த வேங்கட்ட மலையின் பெருமையை வேத மாதாவே சொல்றா. துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் என்ன சொன்னார், சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இக்ஷாமி மா சுச்சக அப்படின்னு சொல்றார். எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே வந்து சரண் அடைந்து விடு அப்படின்னு பெருமாள் சொன்னார். கீதையில இதைதான் அவர் எடுத்து உரைத்தார். இது நடந்ததோ துவாபர யுகத்தில். பெருமாள் சொல்லிட்டு அவர் தன்னோட அவதாரத்தை பூர்த்தி பண்ணிண்டு பரமபதத்திற்கு ஏழிட்டார். அதுக்கப்புறம் இப்ப நாம இருக்கிறது கலியுகத்தில். அவர் வந்து என்னையே சரணடை, என்னோட திருவடி கிட்ட வந்துரும்னு சொல்லிட்டு போனாரே, அந்த திருவடியை நம்ம எங்க தேடிண்டு போறது. இதுக்குதான் வேத மாதா பதில் சொல்றா, நீங்க வேற எங்கேயும் தேடிண்டு போக வேண்டாம், சாக்ஷாத் அந்த திருவேங்கடம் உடையான் தான் அந்த கிருஷ்ணன், அந்த கோவிந்தன். அவனோட திருவடியில போய் பிடிச்சுக்கோங்க நீங்க, அவன் திருவடியில போய் தஞ்சம் அடையுங்கோ. ஏன்னா அந்த கோவிந்தனா நிக்கிறது சாக்ஷாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே தான் அப்படின்னு சொல்றா வேத மாதா. இன்னைக்கும் பாருங்கோ, அதை நிரூபிக்கிற வரைய அந்த அதை எடுத்துக்காட்டும் வகையில் தான் பெருமாள் தன்னோட வலது திருக்கரத்தை, தன்னுடைய திருப்பாதத்தை காமிச்சு கொடுக்கிறார் பெருமாள். நான் துவாபர யுகத்துல சொன்னேன் இல்லையா, என்னை சரணடைந்து விடுன்னு சொன்னேனே, இதோ கலியுகத்திலும் நான் அதே தான் நான் உனக்கு காட்டுறேன். என் திருவடியை பிடிச்சுக்கோ, உனக்கு சம்சார சாகரத்தை நான் வத்தி கொடுத்து உனக்கு நல்ல கதி தரேன், மோக்ஷ கதி தரேன் அப்படின்னு பெருமாள் நமக்கு எடுத்து உரைக்கிறார். என்னே அந்த ஸ்ரீனிவாசனின் கருணை, அந்த கருணைக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. வேதம் நமக்கு அதை தான் காட்டி கொடுக்கிறது. இந்த மலையில இருக்கக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணனே தான், அவன் வேறல்ல, இந்த மலை வேறல்ல, இரண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு ஸ்பஷ்டமா இந்த வேத மாதா நமக்கு சொல்லி காமிச்சு கொடுக்கறா. மேற்கொண்டு வரும் நிகழ்ச்சியில் இந்த திருமலையின் வைபவங்களை, அதன் புண்ணிய தீர்த்தங்கள் இப்படியாக நாம் நிறைய அனுபவிக்கலாம்.